பிடிச்ச கேம்ல வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கேம் இப்போ பார்க்கலாம். E4 B6 இது வந்து ஓவன் டிஃபென்ஸ். D4 பிஷப் B7 இந்த பிஷப் B7 இந்த பாயிண்ட் அட்டாக் பண்ணுறோம், அப்புறம் அதே சமயத்தை டெவலப்பும் பண்ணுறோம். நம்ம நைட் சீட்லேயும் இந்த பாயிண்ட் டிஃபெண்ட் பண்ண ரெண்டு வழி இருக்குது, நிறைய வழி இருக்குது. நைட் சீட்டு வைக்கலாம், F3 வைக்கலாம். ஆனால் இந்த பிளேயர் சூஸ் பண்ண மூவ் வந்து பிஷப் D3 ஸோ டிஃபெண்ட் பண்ண. இப்போ பிளாக்கோட மூவ் வந்து F5. இந்த F5 எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ அடித்தோம்னா பிஷப் இங்கே அடித்து இந்த ரூக் போயிடும். ஆனால் இந்த பிளேயர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த போனால் இதனால தான் இந்த கேம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. E5 ஸோ அவங்க பிஷப் இன்டு G2 அடிச்சிட்டாங்க. ஏன்னே தெரியாம எதுக்கு ஜாலியாக அடிச்சிட்டாங்க. அப்போதான் ஒரு சமயம் நம்ம குயின் H5 செக் வச்சோடனே மறைக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது G6. ஸோ நம்ம G6 அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து F2 G6 அடிச்சிட்டாங்க அந்த பிளேயர். ஸோ இப்போ வந்து அந்த பிளேயர் வந்து விளையாண்ட மூவ் Nf6. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இந்த மூவை நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சே ஆகும். இந்த மூவ் தான் என்னோடய ஃபேவரட் மூவ் இந்த கேம்லே. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கிரேட். G2 H7 குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வழியும் இல்லை. கிங் பிளாக் கிங் செக்கில் மாட்டிக்கிறது. நைட் இன்ட்டு அடிச்சு தான் ஆகணும். அதான் அந்த பிளேயர் அடிச்சு தான் ஆகணும். அதனால அந்த பிளேயர் அடிச்சிட்டாங்க. அப்போ பிஷப் G6 மேட் எங்கேயும் தப்பிக்க போகுது. ஏன்னா இந்த பிஷப் இந்த டயகனல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது கலப்பழுது.